எழும்பூர் பல்லாவரம் இடையே பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதால் ஞாயிறன்று ரயில் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டது பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரம் முதல் சென்னை கடற்கரை வரை செல்லும் ரயில்கள் கொடம்பாக்கம் வரை மட்டும் இயக்கப்பட்டது பெரும்பாலான ரயில்கள் நிறுத்தப்பட்டன மறுமார்க்கமாக கொடம்பாக்கம் முதல் தாம்பரம் வரை விரைவு ரயில்கள் செல்லும் பாதையில் குறைவான ரயில்களை இயக்கப்பட்டது இதனால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் ரயில்வேல இருந்து எந்த ஒரு இன்ஃபார்ம் யாருமே பண்ணல எங்கே ஒரு அலவுன்ஸ்மெண்ட் கிடையாது இப்போ சொல்றாங்க ட்ரெயின் வந்து பத்து நிமிஷம் பின்னாடி வருது முன்னாடி வருது இப்படிதான் சொல்றாங்க ஆனால் அந்த ட்ரெயினை வரல இந்த சைடு பாட்டுக்கு மட்டும் ரெண்டு மூணு ட்ரெயின் போயிருக்கு இந்த பீச் ட்ரைனு ஒரு வண்டி கூட வரல இப்போ இது ரெண்டாவது வண்டி இப்போ தான் வந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இவங்ககிட்ட எதுவுமே வந்து யார்கிட்டயுமே வந்து சொல்ல மாட்டாங்க என்ன நடக்குது என்ன இல்லை இந்த இந்த தண்டாளம் ஃபால்ட் இருக்கு இல்லை ட்ரெயின் ஃபால்ட்டாக இருக்கா என்ன எதுவுமே தெரியல இந்நிலையில் மதியம் மூன்று மணிக்கு மேல் ரயில் சேவை சீரானது இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க